Hi friends, எல்லோருக்கும் வணக்கம் and welcome to JD Nice Day. இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்பெஷல் மூலிகை டீ தான் பார்க்க போகிறோம். இந்த டீயோட ஸ்பெஷலே வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தான். இந்த டீயை வந்து நீங்கள் மழை சீசன்லேயோ இல்லை வந்து வின்டர்லேயோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்கள் த்ரோட்லேயும் வந்து எதோ இன்ஃபெக்ஷனோ பெயினோ இருந்தாலுமே கிளியர் பண்ணி கொடுக்க ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான இந்த டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை ஜேடி நாய்ஸ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த டீ ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு கிளாஸ் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது காய்ச்சின பாலோ இல்லை ரா மில்க் காய்ச்சாத பாலாக இருந்தாலுமே பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்து ஒரு கிளாஸ் நல்ல திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக குடிப்பீங்களோ அதை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் டீ தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு இன்ச் அளவு இஞ்சி வந்து நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து நம்ம செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இது கூட 6 மிளகு வந்து கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் நம்ம சேர்க்கறதுனால நம்ம த்ரோட்லேயோ இல்லை மூக்குலேயுமே வந்து சளி அடைப்பு இருந்தாலுமே கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷனோ த்ரோட் பெயின் இருந்தாலுமே சரியாகும். அடுத்ததாக 2 ஏலக்காவை வந்து இடித்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நான் ஆட் பண்ணுறது கற்பூரவல்லி இலை, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 6 லேருந்து 7 இலை எடுத்திருக்கேன். இந்த கற்பூரவல்லி இலை தான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து நம்ம சளி இருமலுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும். ஸோ சளி இருமல் பிரச்சனை இருந்தாலோ இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷனோ தொண்டை கரகரப்போ எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் 1-2 பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டீக்கு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ இல்லை பனம் கற்கண்டோ ஆட் பண்ணி குடிக்கும்போது தான் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரை பனம் கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம். அதை நான் இப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ சேர்த்தீங்கன்னா வந்து பால் திரிஞ்சிடும். இது ஒரு 5 லேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும். இடையில மட்டும் 1-2 தடவை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டீ வந்து இப்போ ரெடி ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நான் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நாட்டு சர்க்கரை நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கிறது வந்து இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிடும். நீங்கள் வந்து இதில் கருப்பட்டியோ இல்லை பனங்கற்கண்டோ ஆட் பண்ணாலும் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த டீ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே திக்காகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டீயை இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். இந்த டீயை வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ண பிடிக்கலனாலும் பிளாக் டீயாக கூட ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். பால் மட்டும் ஆட் பண்ணாமல் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஹெர்பல் பிளாக் டீயாக கூட இதை ரெடி பண்ணி குடிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து சளி இருமல் இருந்தால் மட்டும்தான் குடிக்கணுமா அப்படிலாம் கிடையாது, எப்போ வேணாலும் குடிக்கலாம். வாரத்தில் அட்லீஸ்ட் 1 நாளாவது இந்த டீயை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி வந்து கோல்டோ காஃபோ வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு வந்து மசாலா டீனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக குடிக்கிற டீயை விட ஒரு ஸ்லைட் சேஞ்சஸோட இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஜேடி நாய்ஸ் டே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.